ஆக்சுவலாக ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து ஒரு சலூன் ஒன்று இருந்து தான். அந்த சலூன் ஓனர் வந்து கொஞ்சம் ஆக்களை தேடுற ஒரு நல்ல மெடிசனாக. அப்போ ஒரு நாள் வந்து அவர்கிட்ட ஒரு அமெரிக்கர் முடிவெட்ட வந்தார். அப்போ முடிவெட்ட வந்த அமெரிக்கர்கிட்ட அவர் வந்து முடிவெட்டுற கேப்பில் அவர்கிட்ட நாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டார். அப்போ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு முடிவெட்டி முடிய அந்த அமெரிக்கர் வந்து ஒரு ஃப்ராங்க் எடுத்து கொடுத்தாராம். அதுக்கு இந்த ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரர் சொன்னாராம், இல்லை உங்களை போல ஆக்கள நட்பு எனக்கு வந்து இந்த காசை விட பெரிய விஷயம், அதாவது நீங்கள் காசு தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவரும் சரின்னு போயிட்டாராம். அடுத்த நாள் காலையில் வந்து கடை திறக்கலான்னு பார்த்தா கடை வாசல் நிறைய கேக் ஷார்ட்டேஜ் இப்படிலாம் இருந்துச்சான். என்னடான்னு பார்த்தா அந்த அமெரிக்கர் வந்து ஒரு பெரிய பேக்கரி ஓனர் அங்கே. அப்போ அவர் சொல்லியிருந்தாராம், ஒரு கார்டு அனுப்பியிருந்தாராம். அதில் அந்த கார்டில் போட்டிருந்தாராம், நீங்கள் வந்து பணத்தை விட எங்களை போல் ஆக்கள நட்பை நீங்கள் வந்து பெருசாக நினைக்கிறதால வந்து நாங்கள் உனக்கு உங்களுக்கு இந்த வருஷம் அன்பளிப்பு தரலாம்னு இருக்கேன், ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு போட்டிருந்தாராம். சரி, இனிவரும் சந்தோஷமாக இருந்தாராம். அடுத்த நாள் பார்த்தா ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்திருந்தாராம். அவர்கிட்ட இது மரியாதை நாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டாராம். தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு வந்து சரி, அவரும் வழக்கம் போல் காசை கொடுக்க இவர் வந்து இல்லை உங்களை போல் ஆக்கள நட்பு எனக்கு பிரமதியானது, அதால் வந்து நீங்கள் காசு தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ சரின்னுட்டு அவரும் போயிட்டாராம். அடுத்த நாள் வந்து பார்த்தா கடை வாசலில் நிறைய பூக்கள் இருந்துதான். என்னென்னு பார்த்தா பிரிட்டிஷ்காரர் அங்கே பெரிய பூக்கடை முதலாளி. அப்போ அவர் வந்து நிறைய பூக்கள் எல்லாம் கொடுத்து சொல்லியிருந்தாராம், நீங்கள் வந்து மனிதர்களை தேடுறீங்க காசை தேடையில், அதால் உங்களை போல் ஆக்கள் வந்து பூக்களை போன்றவர்கள், அதால் நாங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக தந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். சரி, எல்லா கதையும் போல் இதுலேயும் கடைசியில் ஒரு இலங்கையர் வந்தாராம். வந்தவுடனே இவர் இலங்கையர்கிட்டையும் முடிவெட்டுற கேப்பில் நாட்டு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டாராம். அப்போ சரி, அவர் அவ்வளோ தான் சொன்ன பிறகு வந்து புகைக்கில் அவரும் காசை கொடுத்தாராம். இவர் காசெல்லாம் வேணாம், உங்களை போல் ஆக்கிற நட்பு எனக்கு பெருமதியானது, இந்த காசெல்லாம் தேவையில்லைன்ட்டாராம். அடுத்த நாள் காலையில் இவர் கடை திறக்க வர, இப்போ வரும்போது இவருக்கு மனசில் ஒரு எண்ணம், அமெரிக்காக்காரன் ஷார்ட்டேஜ்லாம் தந்தான், பிரிட்டிஷ்காரன் பூவெல்லாம் தந்தான், இலங்கைக்காரன் என்ன தர போகிறானோ அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா கடை வாசல் ஒரு 10-15 பேர் முடிவெட்ட நிற்கிறாங்களாம் ஃப்ரீயாக.